குட் மார்னிங் வணக்கம் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் மூன்று முத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் வெற்றிக்கான மூன்று ரகசியங்களை வெற்றி அடைஞ்ச சென்னையைச் சேர்ந்த வெற்றி பெற்ற ஒரு தலைவர் அப்படின்னோடனே நிறைய பேர் உங்களுக்கு ஞாபகம் வரும் எல்லாருக்குமே தெரிஞ்ச பெப்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்த திருமதி இந்திரா நூயி அவர்கள் சொன்ன அந்த மூன்று ரகசியங்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் நான் மிகவும் மதிக்கும் மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய அந்த பெண் பெண் தலைவர் பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாம் வெற்றி அடையணுன்னா சிம்பிளாக ஒரு மூணு ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் விதி என்ன அப்படின்னா வெற்றி அடையணுன்னா வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய தொழில் சம்பந்தமான சில விஷயங்களை தேடி தேடி கற்கணும் அப்படின்றாங்க இன்னொரு பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க என்னுடைய தகவல் தொடர்பு திறன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி பேசுகிறது எப்படி எழுதுறதுங்கிறத நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய நேரம் செலவழித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உச்சத்தை அடைந்தவர்கள் மிகவும் தீவிரமாக கற்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை ஸோ நிறைய வழிகள் இருக்குது இன்றைக்கி கற்றுக்கிறதுக்கு அதுவும் நாமெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க நாங்கள் சிறு வயதில் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைப்ரரிக்கு போவோம் ஸ்கூல் லைப்ரரி இருக்கும் அல்லது மற்ற மாவட்ட நூலகங்களுக்கு போய் நமக்கு என்ன வேணுமோ அதை தேர்ந்து எடுக்கிறதுக்கே சில மணி நேரங்கள் ஆகும் இன்றைக்கி நம்ம கையிலேயே உலகம் இருக்குது நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இன்டர்நெட்டில் இருக்குது அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பவர்கள்தான் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள் கற்றல் என்பது நம்முடைய வாகனத்திற்கு ஃபியூவல் போடுற மாதிரி பெட்ரோல் போடுற மாதிரி நம்ம தொடர்ந்து பயணிக்கணும்னா வாகனத்துக்கு தொடர்ந்து நம்ம அதற்கான ஃபியூவலன் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் சரிங்களா முதல் ரூல் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இரு ரெண்டாவது ரூல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க இதில் தான் ஒரு சின்ன நெருடல் நம்மக்கிட்ட இருக்குது என்ன நெருடல் அப்படின்னா ஒரு புது விஷயம் நமக்கு கிடைக்கும் பொழுது ஆரம்பத்தில் நமக்கு அது மேலே இருந்த ஆர்வம் ஆரம்பத்தில் அது மேலே இருந்த ஈடுபாடு நாளாக 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது இல்லைங்களா அப்புறம் என்ன ஆகும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரே வேலையை செய்கிறோமே அப்படிங்கிற விரக்தி வரும் ஆனால் அந்த விரக்தி நம்முடைய அம்மாக்களுக்கு மட்டும் ஏற்படுறதில்ல எத்தனை வருஷம் சமைச்சாலும் அதே ஈடுபாட்டோடு ஆர்வத்தோடு சமைக்கிறாங்க இல்லையா அதனால தான் எவ்வளோ பெரிய ஸ்டார் ஹோட்டலில் போய் நம்ம எவ்வளோ ரூபா செலவழித்து சாப்பிட்டாலும் அம்மாவினுடைய சாப்பாட்டுக்கு ஈடு இணைய எதுவும் இருக்கிறது இல்லை இதில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஈடுபாடு இந்திரா நோய் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும் அப்படி செஞ்சுட்டால் தப்பு வருமா நம்ம செய்கிறதில்ல பிறர் சொல்லக்கூடிய குற்றங்கள் குறைகளுக்கு இடம் இருக்குமா இருக்கவே இருக்காது ஸோ சொன்ன முதல் ரூல் என்ன வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது ரூல் என்ன சொன்னாங்க அப்படின்னா எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டோடு சேரும் இது ரெண்டு சேர்ந்தவொடனே நம்ம வளர ஆரம்பிப்போம் இல்லைங்களா இந்த ரெண்டையும் ஒழுங்காக இருந்தாலே படிப்படியாக உயர ஆரம்பிப்போம் இந்த இடத்துல தான் மூன்றாவது கேள்வி வருது தொடர் வெற்றி உச்சத்தை தொடரும் அப்படின்னா நாம் மூன்றாவதாக செய்ய வேண்டியது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் அது பண உதவியாக இருக்கலாம் அல்லது ஆலோசனை உதவியாக இருக்கலாம் வழிகாட்டுதல் உதவியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் உதவி கொண்டே இருந்து அவர்களை மேலே கொண்டு வருவதற்கு முன்னேற்றுவதற்கு நம்மால் இயன்றவற்றை செய்ய வேண்டும் இந்த மூணு விஷயத்தை ஒருத்தர் செஞ்சிட்டாருன்னா அவர் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அந்த துறையில் உச்சத்தை அடைவது உறுதி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரி அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக நம்ம நம்பிடலாமா நம்ம கொஞ்சம் யோசிப்போம் இல்லைங்களா தொடர்ந்து கற்றுக்கொண்டே என்ன பெனிஃபிட் இருக்கு இன்னைக்கு நம்ம தொழிலுக்கு அல்லது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு எது தேவை அப்படிங்கிறது தெரிய வரும் அந்த தேவையை நோக்கி நம்ம கற்க ஆரம்பிப்போம் அப்படி கற்கும் பொழுது இன்றைய சூழலுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்போம் நாங்கள் டென்த்து பாஸ் பண்ணும் பொழுது ஐநூறுக்கு நானூறு மார்க் வாங்கிறது மிகப்பெரிய மதிப்பெண்ணாக இருந்தது அவன் நானூறு வாங்கிட்டான் அப்படின்னு இன்றைக்கி ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற சூழலில் நான் தொடர்ந்து கற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கி என்ன தேவைங்கிறது தேவைங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடும் அந்த தேவையை பூர்த்தி செய்ய இயலாமல் போய்விடும் ரெண்டாவது ரூல் சொன்னாங்க எதை செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் செய் நமக்கு நல்லா தெரிஞ்ச சில விஷயங்கள் நம்ம அடிக்கடி வாழ்க்கையில் சந்திக்கிற விஷயங்கள் ரசிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள் ஒரு இசையாக இருந்தாலும் சரி ஒரு சினிமாவாக இருந்தாலும் சரி நான் சொன்ன அம்மாவோடைய சமையலாக இருந்தாலும் சரி இல்லை தையல்காரருடைய தையலாக இருந்தாலும் சரி யாரெல்லாம் ஈடுபாட்டோடு செய்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைகிறாங்க மூணாவதாக சொன்னது தான் நமக்கு கீழே இருப்பவர்கள் அல்லது நம்மை சுற்றி உள்ளவர்களை மேலே கொண்டு வருவது தான் மிகச்சிறந்த ஒரு சேவையாக இருக்க முடியும் அப்படி அவர்கள் உயர்வதற்கு நாம் உதவி செய்கின்ற சமயத்திலே நம்முடைய வெற்றி பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறதும் உண்மையாகுது எனவே இந்த மூன்று முத்துக்களை நீங்கள் மனதிலும் செயலிலும் இருத்தி கடைபிடித்தால் புது யுகம் உங்களால் படைக்க முடியும் என்று நான் கூறுகின்றேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்